மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக பிஎம் கேர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் உருவாக்கப்பட்டுச்சு இதையடுத்து இந்த அமைப்பிற்கு பிரபலங்கள் அரசு ஊழியர்கள் தனி நபர்கள் அப்படின்னு பல பேரும் தங்களால் முடிஞ்ச பண உதவியை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் இந்த நிதியத்திற்கு வழங்கப்படக்கூடிய நன்கொடைகள் குறித்த தகவல்களை வெளியிட உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நேற்று ஒருத்தர் மனு தாக்கல் பண்ணியிருந்தார் வழக்கறிஞர் சுரேந்தர் சிங் ஹூடா அப்படிங்கிறவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்டிஐயின் கீழே பிஎம் கேஸ் நிவாரண நிதியத்திற்கு எவ்வளவு பணம் நன்கொடையாக வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல்களை வெளியிடுங்க அப்படின்னு ஹர்ஷா குந்தக்கண்ணிங்கிறவர் கேள்வி கேட்டிருந்தார் ஆனால் அதை வெளியிட மறுத்த பிரதமர் அலுவலகம் இந்த நிதியம் பொது அதிகாரத்தின் கீழே வராது அப்படின்னு பதில் கொடுத்திருந்தாங்க பிரதமரோட நிவாரண நிதியம் அப்படிங்கிறது பொது அதிகாரத்தின் கீழே தானே வரும் இதை மறுத்து எழுதியிருக்கக்கூடிய வழக்கறிஞர் சுரேந்திர சிங் ஹூடா மேற்கொண்டு மனு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமருடைய நிவாரண நிதியம் அப்படிங்கிறது பொது அதிகாரத்தின் கீழே தான் வரும் ஆகையால் இந்த நிதியத்திற்கு கிடைக்கக்கூடிய பணம் செலவிடப்படக்கூடிய விவரங்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் அரசு வெளிப்படையாக வெளியிலே விடணும் நிதியத்தை நிர்வகிக்கக்கூடிய உறுப்பினர்கள் மக்கள் நலனுக்காக உழைப்பதாகவும் தனிப்பட்ட நலனுக்காக பணியாற்றவில்லை என்றும் அந்த இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது இதை வெளிப்படையாக நீங்கள் சொல்லலாமே இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அந்த மனுவில் கேட்டிருக்காரு மேலும் பொது காரணத்துக்காக அமைக்கப்பட்டுள்ள இந்த அமைப்பில் எதுக்காக ரகசியம் இருக்கணும் வைரஸால் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட பணம் இல்லை அதனால் கிடைக்க வேண்டிய அடிப்படை சிகிச்சையும் அவங்களுக்கு கிடைக்கிறதில்லை பிரதமரோட நிவாரண நிதியத்திலிருந்து அவங்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு அவசர வழக்காக விசாரிக்கக்கூடிய இந்த மனு வரக்கூடிய பத்தாம் தேதி வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக விசாரிக்கலாம் அப்படின்னு டெல்லி உயர்நீதிமன்றம் முடிவு எடுத்துருக்கிறாங்க ஸோ பொறுத்திருந்தால் பார்க்கணும் பிஎம் கேர்ஸ் ஃபண்டில் எவ்வளவு காசு சேர்ந்துருக்குது இந்த காசை வச்சு எவ்வளவு தூரம் மக்களுக்கு அது பயன்பட்டுருக்கு அப்படிங்கிறத